ஜஹாங்கீர்புரிய கலவரத்தின் போது எந்த இஸ்லாமியர் இதில் ஈடுபட்டாரோ அவருடைய கெதியும் இதுதான் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். இதே வார்த்தை தான் அமித்ஷா அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார். எந்த அளவில் மதவெறியை இவர்கள் பரப்பி வருகிறார்கள் என்று நீங்கள் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள். அதனால் இந்த பதிவில் நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் இது தான். ஹனுமான் ஜெயந்தி என்கிற பெயரில் அங்கு நடந்த ஆர்ப்பாட்டம், இந்துக்களின் அந்த ஆர்ப்பாட்டம், கையில் கத்தி, அருவாள், துப்பாக்கி, ஷாட்கன் போன்ற அனைத்து விஷயங்களும் இருந்தது. மசூதிக்கு வெளியே நின்று ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தை மட்டும் இவர்கள் விடவில்லை, அங்கே இருந்த பெண்களுக்கு எதிராகவும் கொச்சை கொச்சை வார்த்தையில் பேசியிருக்கிறார். மதவெறியர்கள் காவியுடை அணிந்து, மதவெறியர்கள் அரசியல் தலைவர்கள், மதவெறியர்கள் இந்த நாட்டு போலீசார்கள், மதவெறியர்கள் இந்த நாட்டு அரசு ஊழியர்களை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சி எங்களை பழி வாங்கி வருகிறது. पूरी कागज है मेरे पास, फिर भी तोड़ रहे हैं। कागज देखिए तो तैयार नहीं हो रहा है। नोटिस नहीं दिया, पूरी कागज है 1977 के दुकान है, इंडिया की रामायण दुकान है, पूरी कागज कोई ऑर्डर नहीं है। मेरी पूरी पहले कागज देखिए, मैं नरेश कुमार गुप्ता हूँ। अच्छा, 1977 से रामपेट की दुकान है ये। कब से दुकान है आपकी? 1977 में ये गुप्ता जी साहब। हाँ, मेरा है। ஆண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆரோக்கியம் மற்றும் பலத்தை தரக்கூடிய அற்புதம், பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சந்தோஷமான இல்லற வாழ்வின் கேடயம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். ஃப்ரீ ஹோம் டெலிவரி மற்றும் டீலர்ஷிப்பிற்காக தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். ஹேஷ்டாக் புல்டோசர், இதற்கான அர்த்தம் என்ன? ஒரு அரசியல் கட்சியுடைய மதவெறியை வைத்து இந்த வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை கொன்று விடுவோம், இஸ்லாமியர்களுடைய வீடுகளை கடைகளை நசுக்க விடுவோம், உடைத்து விடுவோம். ஒரு அரசியல் கட்சி, அரசியல் கட்சியுடைய தலைவர், அவர்களுடைய கொள்கையால் ஒட்டுமொத்த இந்தியாவை இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸை நாம் மதிக்க மாட்டோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை நாம் மதிக்க மாட்டோம், நாங்கள் தான் கடவுள், நாங்கள் தான் நீதிபதி, நாங்கள் தான் நீதிமன்றம், நாங்கள் தான் அரசாங்கம். ஒரு அரசியல்வாதியின் மதவெறியை நீங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறீர்கள், ஒரு அரசியல் கட்சியின் மதவெறியை நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். ஹோம் மினிஸ்ட்ரி இந்த நாட்டு மிகப்பெரிய தலைவரான அமித்ஷாவின் கண்ட்ரோலில் இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் எதை மகாராஷ்டிராவில் எடுத்து காட்டினாரோ, எதை மத்திய பிரதேசத்தில் எடுத்து காட்டினாரோ, எதை உத்தரப்பிரதேசத்தில் எடுத்து காட்டினாரோ, எதை கர்நாடகாவில் எடுத்து காட்டினாரோ, எதை குஜராத்தில் காட்டினாரோ, அதை டெல்லியிலும் திணித்து விட்டார். நேற்று பாராளுமன்றத்திலிருந்து அவர் பேசிய இந்த வார்த்தையை பிஜேபியின் ஐடி செல் இன் தலைவர் சீஃப் அமித் மாலியா அவர்கள் போட்டிருக்கிறார், அதை கேட்டு விடுங்கள். தோஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 2020 ரயட்ஸ் ஆர் ஸ்டில் இன் ஜெயில். Propagators of Jahangirpuri riot will also meet the same fate, while their apologies will move on the new narrative. 2020 ஆண்டு டெல்லி கலவரத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, அதாவது இஸ்லாமியர்கள் முக்கியமாக, அவர்கள் இன்னைக்கும் ஜெயிலில் தான் இருக்கிறார்கள். ஜஹாங்கீர்புரியில் நடந்த கலவரத்தின் போது எந்த இஸ்லாமியர் இதில் ஈடுபட்டாரோ அவருடைய கெதியும் இதுதான் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். இதே வார்த்தை தான் அமித்ஷா அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார். எந்த அளவில் மதவெறியை இவர்கள் பரப்பி வருகிறார்கள் என்று நீங்கள் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள். அதனால் இந்த பதிவில் நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு முன் என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்து விடுங்கள். 2 நாட்களுக்கு முன் ஜஹாங்கீர்புரி கொழுந்து எரிந்தது. ஹனுமான் ஜெயந்தி என்கிற பெயரில் அங்கு நடந்த ஆர்ப்பாட்டம், இந்துக்களின் அந்த ஆர்ப்பாட்டம், கையில் கத்தி, அருவாள், துப்பாக்கி, ஷாட்கன் போன்ற அனைத்து விஷயங்களும் இருந்தது. மசூதிக்கு வெளியே நின்று ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தை மட்டும் இவர்கள் விடவில்லை, அங்கே இருந்த பெண்களுக்கு எதிராகவும் கொச்சை கொச்சை வார்த்தையில் பேசியிருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய வீட்டு பெண்களை நடுரோட்டில் இறக்கிவிட்டு ரேப் செய்து விடுவோம், அவர்களை அம்மனமாக விரட்டுவோம் என்று எத்தனையோ காவியுடை அணைந்த அந்த ரவடி கூட்டம் பேசியிருக்கிறது. ஆனால் இதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது, அனைத்துமே இஸ்லாமியர்கள் மீது போட்டு உடைத்து விட வேண்டும், அவர்களுடைய வீடுகளை, வாசலை உடைத்து விட வேண்டும், சிதைத்து விட வேண்டும்.
எம்சிடி பிஜேபியின் கையில் இருக்கிறது. பிஜேபியின் இந்த எம்சிடிக்கு ஒரு உத்தரவு கிடைத்திருக்கிறது அமித்ஷா வழியாக. நாளை காலையில் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவர்கள் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கடைகளில் இருக்கக்கூடாது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம்தான் ஜஹாங்கீர்பூரி. யாரெல்லாம் ஹிந்து ப்ரொசஷனில் கற்களை இருந்து வீசினார்களோ அவர்கள் வீடு இருக்கக்கூடாது, அவர்கள் வீட்டில் நீங்கள் புல்டோசரை ஏற்றிவிடுங்கள். ஆனால் இதற்கு முன்னாடி இன்னொரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த கான்ஸ்பிரசியில் யார் ஈடுபட்டார், யார் இந்த கான்ஸ்பிரசியை தூண்டியிருக்கிறார் என்று அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்கள் கூறும்படி ஹிந்துக்கள் மீது இஸ்லாமியர்கள் கற்களை வீசினார்கள் என்று, ஆனால் அந்த இஸ்லாமியர் யார் என்று அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். இந்த நபருடைய படத்தை பாருங்கள். இவருடைய பெயர் தான் அன்சார் ஷேக், பிஜேபியின் ஒரு தலைவர். ஜஹாங்கீர்பூரியில் நடந்த இந்த கலவரத்திற்கு ஒரு நாள் முன் அங்கே கம்புகள், அருவாள்கள், வாள்கள் அனைத்துமே சேகரிக்கப்பட்டது. அங்கிருந்த மக்கள் அதை எதிர்த்திருக்கிறார்கள், அங்கிருந்த மக்கள் நீ செய்கிறது தவறு என்று தட்டி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நபர் எதுவுமே கேட்கவில்லை. வேணும்னே ப்ரீ பிளான் வழியாக பிஜேபி செய்த சதியை தான் நீங்கள் ஜஹாங்கீர்பூரி கலவரமாக பார்த்தீர்கள். அவர்களுக்கு கிடைத்த அந்த இடத்தை வைத்து இன்னைக்கு டெல்லி இவ்வளோ கேவலமான விஷயத்தை பார்த்திருக்கிறது. இந்த சம்பவம் இன்றைக்கி காலை 10 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. ஜஹாங்கீர்பூரியில் புல்டோசருடைய 9 புல்டோசர்களை கொண்டு எம்சிடியுடைய அதிகாரிகள், 400 போலீசார்கள், 12 கம்பெனி, அதாவது 1250 சிஆர்பிஎஃப் ஜவான் அனைவருமே ஜஹாங்கீர்பூரி சென்றிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சிந்திக்கக்கூட நேரம் கொடுக்காமல் உடனடியாக தன்னுடைய ஜேசிபிகளை வைத்து அங்கிருந்த வீடுகளை கடைகளை உடைக்க தொடர்ந்திருக்கிறார்கள். காரணம், நீங்கள் என்க்ரோச் செய்து விட்டீர்கள், நீங்கள் தவறான வழியில் இந்த இடத்தை முடக்கிவிட்டீர்கள், அதனால் நாங்கள் இடிக்க வந்திருக்கிறோம். ஹனுமான் ஜெயந்தியில் நடந்த ரைட்ஸுக்கும் இன்னைக்கும் எந்த விதமான சம்மதமும் அல்ல என்று அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். மக்கள் கதறியிருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள், கொஞ்சமாவது எங்களுக்கு நேரத்தை கொடுத்து விடுங்கள், அட்லீஸ்ட் அந்த சாமானையாவது நாங்கள் வெளியில் எடுத்து வைத்து விடுகிறோம், எங்களுடைய பைக் நிற்கிறது, எங்களுடைய குழந்தைகள் அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களையாவது நாங்கள் வெளியேற்றி விடுகிறோம் என்று எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ குறைகளை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எதையுமே கேட்கவில்லை. இவர்கள் கண்ணில் பட்ட அனைத்து பில்டிங்களுமே துமுசமானது. உடனடியாக அங்கிருந்த பல நபர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஐயா, எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் வசித்து வந்த எங்களுடைய கிராமம், எங்களுடைய ஊர், எங்களுடைய கடைகள் உடைக்கப்படுகிறது. மதவெறியர்கள் காவியுடை அணிந்து, மதவெறியர்கள் அரசியல் தலைவர்கள், மதவெறியர்கள் இந்த நாட்டு போலீசார்கள், மதவெறியர்கள் இந்த நாட்டு அரசு ஊழியர்களை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சி எங்களை பழிவாங்கி வருகிறது. என் வி ரமணா மற்றும் இன்னும் 2 நீதிபதிகள் உடனடியாக இந்த அரசாங்கத்தை கூப்பிட்டு வைத்து மோதி ஷா அவர்களை திட்டி ஒரு ஆர்டரை பாஸ் செய்திருக்கிறார்கள். என்ன நினைத்து வருகிறீர்கள்? இந்த நாட்டில் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டில் லா அண்ட் ஆர்டர் இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்கிறதா? இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா? நீங்கள் நினைக்கும்படி இந்த நாட்டை நடத்திவிடுகிறீர்கள் என்று நீங்கள் நினைப்பது தவறு. இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை தாண்டி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று மிரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு ஆர்டரை பாஸ் செய்திருக்கிறார் அங்கிருந்த நீதிபதி. அந்த ஆர்டரில் அவர் எழுதிய வார்த்தை, ஆர்டர் ஸ்டேட்டஸ் கியூ ஆன் டெமோலிஷன் டிரைவ் பை நார்த் டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் இன் ஜஹாங்கீர்பூரி. உடனடியாக இந்த டெமோலிஷனை நிறுத்திவிடுங்கள், ஹேஷ்டாக் புல்டோசரை நிறுத்திவிடுங்கள். இந்த தகவல் கிடைத்தவுடன் அங்கே இருந்த மக்களுக்கு நிம்மதி கிடைத்தது. உடனடியாக அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள், அங்கிருந்த அரசு ஊழியர்கள், எம்சிடி ஊழியர்கள் அனைவரிடமே போய் கையெடுத்து கும்பிட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எங்களுடைய வீட்டை இதற்கு மேல் உடைக்காதீர்கள், எங்களுடைய கடைகளை உடைக்காதீர்கள், எங்களுடைய குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தெருக்களை உடைக்காதீர்கள். ஆனால் அங்கிருந்த அதிகாரிகள், எங்கள் கையில் இன்னும் அந்த காகிதம் வரவில்லை, அந்த காகிதம் வந்தால் மட்டும்தான், அதாவது கோர்ட் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் இந்த ஜேசிபிக்கள் நிற்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய தாண்டவம் நிற்கவில்லை. அவர்கள் கண்ணுக்கு முன் எது வந்ததோ, எது கிடைத்ததோ அனைத்துமே உடைத்தார்கள். இதை பார்த்து மீண்டும் ஒரு முறை பெட்டிஷனர்ஸ்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடியிருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் கூறியதை அவர்கள் கேட்க மாட்டேங்கிறார்கள், ரிட்டன் ஆர்டரை கேட்கிறார்கள், உங்களுடைய சாலிசிட்டர் ஜெனரலை கூப்பிட்டு வைத்து உடனடியாக அரசாங்கத்திற்கு இந்த தகவலை கொடுங்கள் ஐயா என்று கூறி கதறியிருக்கிறார்கள். அதற்கு பின் மீண்டும் ஒரு முறை சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த என் வி ரமணா அவர்கள் சாலிசிட்டர் ஜெனரல் அவர்களை கூப்பிட்டு வைத்து உடனடியாக இந்த
வேலை நிறுத்தப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கடைசி எச்சரிக்கை என்று கூறியிருக்கிறார். அதற்கு பின் 10 மணிக்கு தொடங்கிய புல்டோசர் 12 மணிக்கு நிறுத்தப்பட்டது. அதுவும் சாதாரணமாக அல்ல. சிபிஎன்மின் தலைவி பிருந்தா கரத் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து இந்த ஆர்டர் காப்பி எடுத்து இதே ஜஹாங்கீர்பூரிக்கு ஓடியிருக்கிறார். அங்கே நின்று கொண்டிருந்த புல்டோசர், உடைத்து கொண்டிருந்த புல்டோசர் அவர்களுக்கு முன்னாடி இதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இதோ நீங்கள் கேட்ட அந்த காகிதம், தயவு செய்து இதற்கு மேல் இந்த வீடுகளை இந்த கடைகளை உடைப்பதை நிறுத்துங்கள் என்று அவர்கள் நிறுத்தினார்கள். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு புல்டோசர் உடைத்து கொண்டே இருந்தது. இங்கே நிறுத்திவிட்டு அந்த புல்டோசருக்கு ஓடியிருக்கிறார். இதோ நீங்கள் கேட்ட அந்த காகிதம், தயவு செய்து நிறுத்திவிடுங்கள், இந்த குழந்தைகளுடைய வீடுகளை உடைக்காதீர்கள், நீங்கள் கேட்ட காகிதம் இதோ, அந்த புல்டோசர் நின்றிருக்கிறது. இன்னொரு புல்டோசர் அடுத்த தெருவில் அதை உடைத்து கொண்டிருந்தது. இங்கிருந்து அங்கே ஓட்டத்தை பிடித்திருக்கிறார் பிருந்தா. அங்கேயும் போய் இதே காகிதம், 1 புல்டோசர் 2 புல்டோசர் 9 புல்டோசர்களை நிறுத்தியிருக்கிறார். அங்கிருந்த அதிகாரிகள், போலீசார்கள், என்ன செய்து வருகிறீர்கள், கதறி இருக்கிறார். நீங்கள் கேட்ட காப்பி வந்த பின் கூட நீங்கள் உடைத்து கொண்டே இருக்கிறீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று. இதற்கு பின் மோடி அமித்ஷாவுடைய செல்லை பிள்ளையான டெல்லி கமிஷனர் அவர் முன் வந்து, நாங்கள் இந்த என்க்ரோச்மெண்ட் செய்த நபர்களுடைய வீட்டை, அவர்களுடைய கடையை மட்டும்தான் உடைத்து கொண்டிருந்தோம், ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டருக்கு பின் இதை நிறுத்திவிட்டோம் என்று. ஆனால் இந்த 2 மணி நேரத்தில் என்ன நடந்தது என்று நீங்கள் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும். இதற்கு பின் நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை, ஒவ்வொரு வீடியோவையும் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று. ஹேஷ்டாக் புல்டோசர், அமித்ஷாவின் புல்டோசர், யோகி ஆதித்யநாத்தின் புல்டோசர், சிவராஜ் சிங் சௌஹானின் புல்டோசர். இந்த நாட்டு ஏழைகள் மீது, இந்த நாட்டு இஸ்லாமியர்கள் மீது எப்படி ஏறியிருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். 4th pillar of democracy, மீடியா. ஆஷ்தக்கின் ரிப்போர்ட்டர் இதே புல்டோசர் மீது ஏழைகளுடைய வீட்டை இடிப்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இது இந்தியாவுடைய கோதி மீடியாவுடைய அழகு. இந்த வீடியோவை முதலில் பாருங்கள். இந்த நாட்டு ஜனநாயகத்தின் 4th pillar செய்யக்கூடிய செயல். तो ये आप लाइव तस्वीरें देख रहे हैं, इस वक्त हम लोग एक क्रेन में सवार हैं, उसको पीछे की तरफ वो ले जा रहे हैं इलीगल कंस्ट्रक्शन को तोड़ने के लिए. मेरा भारत महान, என்னோட பாரதம் அனைத்து நாடுகளை விட சிறந்த நாடு. இது ஒரு ஐடியா. இந்த ஐடியாவுடைய நிலையை நீங்களே பார்த்து விடுங்கள். பிஜேபியுடைய ஐடியா ஹிந்து ராஷ்டிரா, ஹிந்துத்வா. ஆனால் இந்த நாட்டில் அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது இந்த நாட்டுடைய உண்மையான ஆன்மா. அந்த ஆன்மா எந்த அளவில் சிதைந்து கிடக்கிறது என்று அந்த மார்க்ஸ் இது காட்டியிருக்கிறேன் பாருங்கள். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெண்ணையும் நீங்கள் பாருங்கள், ஜூம் செய்து பாருங்கள். இவர் ஆஷ்தக்கின் ரிப்போர்ட்டர் மீரா பாரத் மகான். ஈஸ்வர் என்கிற இந்த பத்திரிகையாளர் போட்ட வீடியோவை பாருங்கள். ஈஸ்வர் ஒரு ஹிந்து பத்திரிகையாளர், ஆனால் இஸ்லாமியர்களுடைய வீடு உடைக்கப்படும் போது இவர் கதறிய அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். 11:36 ஆகிவிட்டது, அதாவது 1.5 மணி நேரமாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டருக்கு பின் கூட இந்த டெமோலிஷன் தடுத்து நிறுத்தப்படவில்லை. இதற்கான பதில் யார் கொடுப்பார்? இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸை நாங்கள் உடைக்கப் போகிறோம் என்று இவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இவர்கள் இல்லீகலாக உடைப்பதை யார் தடுத்து நிறுத்துவார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இவர் எடுத்து காட்டிய இந்த வீடியோவை பாருங்கள். And these structures are still mostly Jahangir area, almost half an hour since the Supreme Court that a status need maintained in order MCP. The max expect heard tomorrow, which means that he is not supposed to be pushing any structures, but the officials here are saying that's far. As of 36, they haven't received any official commitments about her by this court. So the structures are being continued based on the 7 or 8 structures of this particular so called Gupti Center. Just a while ago had an altercation with police and the authorities that he is this structure is authorized by the DDA since 1977. He also produced certain documents to the authorities, but the structure is still being raised by the MCD right now. More updates on the point. Gaurav Panthi, இவர் போட்ட இந்த வீடியோவை நீங்கள் கேட்க வேண்டும். அதாவது ஆஷ்தக்கின் ரிப்போர்ட்டர் எந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய நிலையை எடுத்துக்காட்டி வருகிறார். அதாவது ஏழைகள் இடித்து தள்ளப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய புல்டோசர்கள்
இடிச்சு தள்ளும்போது அந்த காட்சிகளை தன்னோட டிஆர்பிக்காக ஒரு மீடியா கம்பெனி எந்த அளவில் எடுத்து காட்டுகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்த் பில்லரான மீடியா எந்த அளவில் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை, இந்த நாட்டுடைய ஆன்மாவை சிதைத்து வருகிறது என்று நீங்க பாருங்கள். वो टूटेगा। आज जहांगीरपुरी की गलियों से साफ है, चाहे वो मस्जिद हो चाहे वो जूस कॉर्नर हो, जो अवैध है वो हर हाल में टूटेगा। स्थानीय लोगों का विरोध हो रहा है, स्थानीय लोगों का बहुत ज्यादा विरोध है, लेकिन बावजूद इसके बताओ सुप्रीम कोर्ट का ऑर्डर नहीं आया, रोक लिया तो फिर कुछ और फोड़ हो रहा है हम लोग का गरीब। मैम मेरा नाम सोनू है मैडम, हम हिंदू है ठीक है ना, फिर भी हम हिंदू मुसलमान एक साथ होकर रहते हैं, पूरा रोजगार गया है मैडम, यहाँ पे सारे दुकान यहाँ से चलना पड़ेगा, यहाँ से पुलिस हमें हटने के लिए कह रही है, हट रहे लेकिन यहाँ से हम आपको दिखा रहे हैं, देखिए पूरा जो आगे वाला हिस्सा था। இந்த கடைகாரர் பேசுவதை நீங்க கேட்க வேண்டும். ஒரு சிறிய கடையை வைத்து, மோட்டர் பைக் ரிப்பேர் கடையை வைத்து இந்த நபர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வந்திருக்கிறார். ஆனால் இந்த நபருடைய கதறலை கூட இந்த நபர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய கடையையும் சிதைத்திருக்கிறார்கள். பாருங்கள். ஜி பாய் சா, ஆப்கா நாம்? மேரா நாம் ஆஷு. அச்சா ஆஷு ஜி, கியா ஆப்கி துகான் ये जो तोड़फोड़ हुई है? ये हाँ जी, ये मेरी जो है बाइक की शॉप है, ये देखो क्या नुकसान करा है, सारी बाइकें वगैरह तोड़ दी, इनको जो है पहले एक दो दिन का टाइम देना चाहिए था लेकिन लोगों ने कुछ भी टाइम नहीं दिया। इन लोगों के पास में सुप्रीम कोर्ट का ऑर्डर आ गया है कि ना ही तोड़ा जाए ना ही कुछ करा जाए, एक दो दिन बाद के बाद देखा जाए, लेकिन इन लोगों ने ना ही सुन के उसके बावजूद भी ये सब तोड़फोड़ मचा दी और मस्जिद का गेट वेट फिर इन लोगों ने हाथ लगा दिया, सारा कुछ तोड़ताड़ के अलग कर दिया। आज सुबह आपको पता चला कि ऐसे तोड़फोड़ होने वाली है? कुछ पता नहीं चला, कुछ भी नहीं कि मतलब कि जूस की दुकान या उधर से कबाड़ा वगैरह उठाएंगे, न्यूज पे तो हमने ये सुना था, इसलिए जो है अपना चुपचाप बैठे हुए थे, नहीं तो अगर मैं हम बताते कि कुछ सामान वामान अपना निकाल लो, कुछ टाइम तो देना चाहिए आदमी को। अब ये हमारा नुकसान जो है, बाइक हो जो है की स्कूटी की सीढ़ी पूरी तोड़ दी है, सारा कुछ तोड़ दिया, इसका नुकसान जो है कौन भरेगा इसका? जी कोई नोटिस कभी आपको आया है एनसीडी से? अभी कोई नोटिस नहीं आया। कभी आपको कोई नोटिस नहीं मिला है? नहीं आया। कि ये जो है इस तरफ है ये गैर कानूनी है? कोई नोटिस नहीं आया। अच्छा, और இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு மசூதியை இடித்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வெளிவந்து ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது, ஆனால் இவர்களுடைய தாண்டவம் நிற்கவில்லை. இவர்களுக்கு அந்த தகவலும் கிடைத்து விட்டது. சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து இந்த டெமாலிஷனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த ஆர்டர் வந்த பின் கூட இந்த டெமாலிஷன், இந்த ஜேசிபி நிறுத்தப்படவில்லை. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கிருந்த மசூதியை இடிச்சு தள்ளி கொண்டிருந்தார்கள். அந்த வீடியோவை பாருங்கள். கணேஷ் குமார் குப்தா, டிடிஏ அதாவது டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வழியாக இவருக்கு கிடைத்த ஒரு கடை. எத்தனையோ வருடமாக தன்னுடைய குடும்பத்தை இதை கடையை நம்பிதான் இவர் நடத்தி வந்திருக்கிறார். எந்த விதமான இல்லீகல் அக்ரோச்மெண்ட்டும் அல்ல, எந்த விதமான தவறான அக்ரோச்மெண்ட்டும் அல்ல, தன்னுடைய நியாயமான முறையில் இவர் தன்னுடைய பிசினஸை பார்த்து வந்திருக்கிறார். 1977 இவருடைய கடை அதே இடத்தில் இருந்திருக்கிறது. இவருடைய தகப்பனார் காலகட்டத்திலிருந்து, அதாவது கிட்டத்தட்ட 44 வருடமாக இவருடைய கடை அங்க இருந்திருக்கிறது. அந்த கடையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை, அதையும் இடித்து தள்ளிவிட்டார்கள். मेरा नाम गणेश कुमार है, डीडीए के अलॉटमेंट 1977 से, पूरी कागज है मेरे पास, फिर भी तोड़ रहे हैं, कागज देखिए तो तैयार नहीं हो रहा है, कोई नोटिस नहीं दिया गया, मेरे नोटिस नहीं दिया, पूरी कागज है 1977 की दुकान है, डीडीए के अलॉटमेंट दुकान है, पूरी कागज, कोई ऑर्डर नहीं आया, पूरी कागज है, मैं कह रहा हूँ कागज दिखा रहा हूँ, मैं कागज देखिए मेरा नाम गणेश कुमार गुप्ता है, आपकी दुकान टूट रही है, दुकान तोड़ने जा रहे हैं, कागज दिखा रहा हूँ तो कागज नहीं देखने को तैयार हो, आपको कोई ऑर्डर आया है? मेरे को कोई ऑर्डर नहीं है, हमारी पक्की दुकान है, जैसे मकान अलॉटमेंट हुई वैसे दुकान अलॉटमेंट, किसी मकान तोड़ने जा रहे हैं, पक्की दुकान तोड़ रहे हैं,
के नाम से कागज दिखा रहा हूँ, कागज देखने को तैयार नहीं है, बिल्कुल नहीं, देखिए लगा रहे हैं कागज देखिए बोले कागज देखिए सर, नाजायज नहीं हो, दो मंजिल कागज है मेरे पास, किसने बताया कि तुम दो मंजिल का कागज है, तुम कागज देखने को तैयार हो गए, कोई कागज देखने को तैयार नहीं हो रहा, मेरी पूरी पहले कागज देखिए, गणेश कुमार गुप्ता हूँ, 1977 से इलाक में की दुकान है, ये कब से दुकान है आपकी, 1977 में ये गुप्ता जी साहब है मेरा है, और ये इलाक में की दुकान है, तो क्रेन ऊपर चढ़ रहा है, कोई अफसर आया मेरे सामने आगे बात करे, पूरी कागज देखिए, कागज दिखाने के लिए देखिए, पूरे डॉक्यूमेंट है मेरे पास, डॉक्यूमेंट आए हुए हैं यहाँ पे, कागज देखने का कोई अफसर आगे नहीं आ रहा है, पूरी कागज है 1977 से एनागमेंट की दुकान है मेरी दुकान, जब से कोई होता है वो देखा ना, पूरी कागज देखा जाए मेरा, पूरी कागज है 1977 से है एनागमेंट की। ஈஸ்வர் போட்ட இன்னொரு வீடியோ, அதாவது ஒரு இஸ்லாமிய பெண்மணி எந்த அளவில் தன்னுடைய கண்ணீரை வெளிவிட்டு அவர்களிடம் கையெடுத்து கும்பிட்டிருக்கிறார், எங்களுடைய வீட்டை விட்டுவிடுங்கள் ஐயா என்று. ஆனால் இந்த பெண்ணுடைய கண்ணீர் கூட இவர்களை கலங்க விடவில்லை. மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவு, அமித்ஷா போன்ற நபர்கள் கொடுத்த அந்த உத்தரவை மீறி எதுவுமே நாங்கள் செய்ய முடியாது, எங்களுக்கு எங்களுடைய ராஜாதான் முக்கியம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜை முக்கியமல்ல என்று இவர்கள் அதை இடித்து தள்ளியிருக்கிறார்கள். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க வேண்டும். கடைசியாக இரண்டு வீடியோக்களை எடுத்து காட்டுகிறேன். அதாவது இந்த ஜஹாங்கீர் புரியில் என்ன நடந்தது என்று, ஹனுமான் ஜெயந்தி என்கிற பெயரில் எந்த அளவில் இந்துத்துவவாதிகள் அராஜகத்தில் இறங்கினார்கள் என்று அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும். எந்த அளவில் இஸ்லாமியர்களை தூண்டியிருக்கிறார்கள் என்று, அரசாங்கத்திடம் பணத்தை வாங்கி அரசாங்கத்திற்காக மாரடித்து கொண்டிருக்கக்கூடிய கோதி மீடியாவின் நிலையை கொஞ்சம் பாருங்கள். ஒரு டிபேட்டில் கூப்பிட்டு வைத்து ஒரு நபர் தன்னுடைய நியாயத்தை எடுத்து பேசும் போது இவர்கள் கொடுத்த பதில், இந்துக்கள் மீது கற்களை இருந்தால் உங்கள் மீது JCB ஏற்றப்படாமல் வேற என்ன ஏற்றப்படும் என்று. அவருடைய அகங்காரத்தை பார்க்க, வாங்கிய பணத்திற்கு எந்த அளவில் இவர்கள் கூவி வருகிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். आईपीसी के मुकदमे दर्ज हुए, अगले दिन वहां पर मकान गिरा दिया गया बुलडोजर से, वहां का एसपी खड़ा ऑन वीडियो ऑन कैमरा कह रहा है कि मैं मकान गिरा दूंगा, किसी के बाप का हिंदुस्तान है, देश कानून से चलेगा या किसी के आइडियोलॉजी से चलेगा, इस पे आपने कोई डिबेट किया? हां मेरे रशीदी, मैंने आपको बहुत धैर्य से सुना, आप दिखाइए मुझको। हां मेरे रशीदी, मैंने आपको धैर्य से सुना, अब मेरा जवाब सुनिए। समुदाय विशेष बोलकर अपने जहर को दबाने की जरूरत नहीं, मुसलमान डायरेक्ट बोलिए, मैं छुपा छुपा के बात नहीं करता, सीधी सी बात, पहली बात। दूसरी बात, ये देश अगर किसी के बाप का नहीं है और कानून से चलेगा तो ये उन लोगों पर भी लागू होता है जिन्होंने इस देश को अपने बाप का मान लिया और ये सोच लिया और ये तय कर लिया कि उनके सामने से अगर रामनवमी की यात्रा निकलेगी तो वो पत्थर चला देंगे और बॉम्ब चला देंगे, उनके बाप का भी नहीं है ये देश, पहली बात ध्यान रखिए और याद रखिए। दूसरी बात, मेरी बात सुनिए, आपको आपकी भाषा में समझा रहा हूं, अगर किसी के बाप का नहीं है तो उसके बाप का भी नहीं है जो पत्थर चला रहा था, ये देश उसके बाप का भी नहीं है। और अगर आमिर रशीदी, अगर कानून पर इतना विश्वास है, मुझे सुन लीजिए, आपने बोला मैंने आपको नहीं टोका, मेरी बात सुनिए फिर रिस्पॉन्ड कीजिएगा, तो बाप का देश उनका भी नहीं है तो पत्थर और पेट्रोल बम चला रहे हैं। दूसरी बात, अगर देश के कानून पर इतना भरोसा है तो छत पर पत्थर और पेट्रोल बम नहीं रखने थे बॉस, छत पर पेट्रोल बम नहीं रखने थे, रखना आपको था दिल में धैर्य और पुलिस का फोन नंबर कि बॉस ये हुआ, और कल भी मैंने तस्वीर दिखाई है, बोलिएगा तो अभी वीडियो चला दूंगा, आपको जो कहना है, आप मैं जो हूं नहीं हूं वो पब्लिक को पता है, और मैं आपको ये बता दूं कि आप मुसलमान कहलाने के लायक भी नहीं है जो रमजान के वक्त में ऐसी भाषा बोल रहे हैं, इसलिए तुम मुझे क्या कहते हो, मैं भाई तुम सुनो, तुम मुझे क्या कहते हो मुझे नहीं पता, पर मैं तुम्हें अभी अपनी डिबेट से लात मार के निकाल रहा हूं, गेट आउट। கடைசியில் இன்னொரு வீடியோ, ஆஷ்தக் வெளிவிட்ட இந்த வீடியோ, இதை சஞ்சய் சிங் அவர்கள் ட்வீட் செய்திருக்கிறார். மேரா நாம் சோனு ஹே, ஹம் ஹிந்து ஹே மேடம், மேரா பூரா ரோஜ்கார் பர்பாத் ஹோ கயா ஹே, என்னுடைய பெயர் சோனு, என்னுடைய ஒட்டுமொத்த பிஸ்னஸே உடைக்கப்பட்டு விட்டது, நான் ஒரு ஹிந்து, என்னை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை, இவர்களுக்கு நான் ஓட்டை போட்டேன். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் மதவெறி இந்த நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறது என்று. 2020 இதை அமித்ஷா அவர்கள் வழியாக கலவரம் வெடித்தது டெல்லியில். இன்னைக்கு 2022 இதே அமித்ஷா அவர்கள் வழியாக இன்னொரு கலவரம் வெடித்திருக்கிறது. இந்த முறை இஸ்லாமியர்களுடைய வீட்டை அடிச்சு நொறுக்கியிருக்கிறார்கள், இந்துக்களுடைய வீட்டை அடிச்சு நொறுக்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் எந்த அளவில் மத
மதத்தின் பெயரில் மத கலவரத்தை தூண்டி உங்களுடைய குழந்தைகள் கையில் ஒரு கம்பை அருவாளை ஒரு மதத்தின் கொடியை கொடுத்து விட்டார்கள். அவர்களுடைய குழந்தைகளுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா மிகப்பெரிய பதவியில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடன் கல்ஃப் கண்ட்ரிகளில் போய் பிசினஸை செய்து வருகிறார்கள். ஆனால் உங்களுடைய குழந்தைகளை ரோட்டில் இறக்கி மதவெறியர்களாக மாற்றியமைத்து விட்டார்கள். இந்த நாட்டில் பெட்ரோல் டீசலின் விலையாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும், எதை பற்றியும் நீங்கள் சிந்தித்து விடக்கூடாது, எதை பற்றியும் நீங்கள் கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது. ஸ்ரீலங்காவிற்கும் இந்தியாவிற்கும் மிகப்பெரிய வித்தியாசமெல்லாம் இன்னும் மீதமில்லை. இந்தியாவில் அதே நிலை தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது. இந்த நாட்டின் நிலவரத்தை ஒவ்வொரு நாளும் நான் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ளாததும் உங்களுடைய மனம். உங்களுடைய முடிவை கீழே கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.